பார்த்திபன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பிறந்த நாளைக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறது கூட பயங்கரமா யோசிப்பேன். இந்த படம் வந்து ரஹ்மான் சாருக்கு வச்சு ஒரு பாராட்டு விழா இருக்கு சார், அதை நீங்க வரணும் அப்படின்னு சொல்லும்போது கொரோனா வந்துட்டு நான் ஒரு பெரிய ஹாலில் போய் 5000 பேர் 4000 பேர் ஹாலில் போய் பார்க்கணும்னு பிரச்சனை இப்போ வந்து ஆட்சி கேட்காது சொல்லிக்க மாட்டாங்க. போ அப்படியில் ரெண்டு மூணு பேர் இந்த பிரிவு பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி எங்கிட்ட நெகட்டிவாக சொல்லிட்டாங்க. அது ரொம்ப வர்க்கலாக இருக்குது சார், அது நீங்கள் நினைக்க மாதிரி இருக்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நான் நல்லா இப்போ இருக்கிறது வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அப்புறம் தனஞ்சயன் ஒரு பதிவு இருக்கு, இந்த தனஞ்சயன் பதிவு படிச்ச உடனே உடனே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு எங்க வீட்டு போயில கிருஷ்ணவாணி தியேட்டர் இருக்கு. கிருஷ்ணவாணி தியேட்டர்ல எப்பவுமே நாங்க பக்கத்துல வீட்டு போயிருந்தேன், உடனே டிக்கெட்டு புக் பண்ணிட்டு நேற்று அம்மாவும் நானும் போய் நினைச்சுள்ள படத்தை பார்த்தேன். இந்த உலகளவுல கொண்டாட வேண்டிய ஒரு கலைஞனா வந்து நான் பார்த்துருக்கேன். உலகளவுல உலகளவு கொண்டாட வேண்டிய கலையை தூக்கி வச்சு திரையுலகம் வந்து தமிழ் ஹிந்தி அப்படின்னு உலகளவுலயே கொண்டாட வேண்டிய நானும் அந்த காலத்தையே வந்து சவுண்ட் ஆஃப் மியூசிக் படம் பார்த்துக்கேன். ஒரு ஷார்ட் ஒரு ரீல் கூட ஒரு ஷார்ட் எல்லாம் எடுத்துக்கிறேன் படம் பார்த்து. நமக்கு இன்டர்வியூல வந்து நமக்கு படம் ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் 90 நிமிஷம் படம் முடியுது. நம்ம படம் பார்த்து முடியும் போது ஷூட்டிங் முடிச்சிட்டாங்கன்னா இது எப்படிங்கிறது சாத்தியது. ஒரே செட்டு ஒரே பேக்ரவுண்ட் கூட பரவாயில்ல, அப்படியே பண்ண முடியாது. எங்க கேமரா கட்டாது நான் பார்த்துட்டு இருந்தேன், ஒண்ணுமே இல்லாத போது அப்புறம் இவரே வராது, இவருடைய இளமை காலம் பேபியா காட்டுறாங்க, அப்புறம் அந்த பையனே போய் கஞ்சா இருக்கிற பிளாக் காட்டுறாங்க. கஞ்சா குடிக்கிறவனா எப்படியாவது ஆம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு மோசமா இருக்கான்னு ஒரு அண்டர்வேர்ல்டு லைஃப். என்னுடைய பார்வையில வந்து உலக அளவில் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து இந்த கான்செப்ட்ல ஒரு 90 நிமிஷம் படத்துக்கு குழந்தை ஆள் கிடையாது. ஒரு முறையான அப்பா அம்மா இல்லாம தரான் தாய் கொண்ட பையன், அது அந்த செத்து போன அம்மா இருக்கிற அம்மா மாறு பையன் பால் குடிக்க ஆசைப்படுற அவளோட உடம்பு கூட ரத்த விளையாது. கற்பழிக்கப்பட்ட பாலியல் பலாத்காரம் செய்யக்கூட பொண்ணு செத்து போனோம், செத்து போன மேல போனது பால் குடிக்குது, அதை இந்த பையன் சொல்லும்போது நெஞ்சு நடக்கிற மாதிரி. அது என்ன கஷ்டப்பட்டுப்பான்னு எனக்கு தெரியும்னு கேட்டா, நான் வந்து மேஜர் சுந்தரராஜன் கூட ஒரு 7 ஆண்டுக்கு நாடகம் போட்டேன். ரிஹர்சலுக்கு என்ன போக முடியாததுனால அப்பா விடாம நான் தான் மெயின் கேரக்டர். 290 டயலாக் அந்த மாதிரி 290 பைகாட் பண்ணி நாடகத்துக்கு நடிச்சோம்னா, அதுக்கப்புறம் 4 வருஷம் அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு 4.5 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணி என்னுடைய 75வது வயதில் நான் மகாபாரதம் பண்ணேன். அதெல்லாம் நீங்க பார்த்துப்பீங்க மகா பண்ணேன். இதெல்லாம் பண்றது எவ்வளவு ஈஸி, மகாபாரதம் எவ்வளவு போய் வாழ்ந்து வந்து ஜோசார் புக் கூட ரிசர்ச் பண்றேன், அது ஒரு 1000 புக் எழுதுறேன். இளம்பரிய மணி மாதம் 20 மணி நேரம் வச்சுக்கிறேன் மகாபாரதம், அது நோட்ஸ் எடுக்கிறேன். பிஆர் சோப்ரா வந்து 70 மணி நேரம் மகாபாரதம் பண்ணிக்கிறேன், அதை கூட நோட்ஸ் எடுக்கிறேன். சார் பாலச்சந்திரன் பெரிய மேலே, சிவன் பெரிய மேலே, ஏபி நாராயண் பெரிய ஆளு, கோபாலன் பெரிய எல்லாமே பெரிய ஆளு தான். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி சத்தியத்தை நிக்கிறானா ஏன் நிக்கிறான்னா, இவன் யாரும் செய்யாத விஷயத்த நான் நினைச்சிட்டேன். அவன் நல்லா இருக்கும், அவன் என் குள்ள மாதிரி அவன் நல்லா இருக்கும், அவன் கைக்கு நான் நினைக்கிறேன்.